அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, எத்தனாவது அடையாளம்? ஒன்பதாவதாக நாம் இன்று பார்க்க போவது சூரியன் மேற்கில் உதித்தல் என்ற இந்த மிக பெரும் அடையாளம். இதை பற்றி நாம் இப்போது குர்ஆன் சுன்னா எதை என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ் ரப்புல் ஆலமீன், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யாவற்றுடைய ஆட்சியும் அவன் கையில் தான் இருக்கிறது. அவன் பாக்கியம் நிறைந்தவன். அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவன் ஒன்றை நிகழுமாறு அவன் குன்னென்று சொன்னால், ஆகு என்று சொன்னால் ஃபயகூனதாகிவிடும். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவன் என்ன செய்வான்? நாடியதை அவன் நிகழ்த்துவான். நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் சொல்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்களா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களா, அவற்றை நாம் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல பாருங்க, ஆறாவது அத்தியாயம் 158 வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான்? ஹல் யந்துரூன இல்லா அன் தத்யஹுமுல் மலாயிகா. அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? அவர்களிடம் மலக்குகள் வர வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? நேரடியாக அவர்களிடம் மலக்குகள் வர வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அல்லது நேரடியாக அவர்களிடம் வர வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அல்லது உமது ரப்புடைய சில அத்தாட்சிகள் அவர்களிடம் வர வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? உமது ரப்புடைய சில அத்தாட்சிகள் வரும் அந்த நாளில் அவர்களுடைய ஈமான் பயனளிக்காது. அல்லாஹு தஆலாவுடைய அந்த அத்தாட்சிகள், சில அத்தாட்சிகள் வெளிப்படுகின்ற போது, அவர்களிடம் வரும் போது அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பயன் தர மாட்டார். லம் தகுன் ஆமனத் மின் கபில், அவர்கள் அதற்கு முன்னர் ஈமான் கொண்டிருந்தால் அது பயனளிக்கும் அவர்களை தவிர. அதே போன்று அதற்கு முன்னர் நன்மைகளை செய்தவர்களை தவிர, அதற்கு பிறகு நன்மைகள் செய்தால் அது பயன் தர மாட்டாது. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் எதிர்பாருங்கள், நாமும் எதிர்பார்த்திருக்கிறோம். நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள், நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நடந்தே தீரும் என்பதை ரப்புல் ஆலமீன் இதிலே சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நீங்க காஃபிர்களை எடுத்து பாருங்க. காஃபிர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கோரிக்கைகளை வைத்தார்கள். சத்தியத்தை, உண்மையில சத்தியத்தை ஏற்றுக்கொள்கின்ற நோக்கத்தில் அப்படி வைத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை, விதண்டாவாதம் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? முகமதுக்கு இந்த குர்ஆன் ஒரே அடியாக இறக்கப்பட வேண்டாமா? ஒரே அடியாக இறங்கி அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்களா? ஒரே அடியாக இந்த குர்ஆன் இறங்க வேண்டாமான்னு கேட்டார்கள். அதான் ஒரே அடியாக இறக்கி இருந்தா எப்படி கேட்டிருப்பாங்க? முகமதுக்கு என்ன பிரித்து பிரித்து இறங்கப்படக்கூடாதுன்னு கேட்டிருப்பார்கள். அப்படித்தானே? அவர்களுடைய நோக்கம் நம்பிக்கை கொள்வதல்ல, எப்படியாவது இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுக்கு தான் காரணம் தேடினார்கள். அது போன்று பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா என்ன கேட்கிறான்? அவர்களுக்கு மத்தியில் நேரடியாக மலக்குகள் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அல்லது உமது ரப் நேரடியாக வர வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அப்ப இதென்ன இதெல்லாம்? அப்ப அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற நிலையைத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்ப இந்த வசனத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, உமது ரப்புடைய சில ஆயாத்துகள் வரும்போது, சில அத்தாட்சிகள் வரும்போது என்பதை பொறுத்தவரையில் இதற்கு விளக்கமாக வருகின்ற ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. இது புகாரியில 4636 செய்தி. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தி செய்கின்ற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, மறுமை என்பது நிகழாது சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை. சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை மறுமை நிகழாது. ஃபைதா தலஅத், அது மேற்கில் உதித்தால் என்ன செய்வார்கள்? மக்கள் அதை பார்ப்பார்கள், தங்களுடைய கண்களால் மக்கள் அதை நேரடியாக பார்ப்பார்கள். அதை பார்த்தவுடன் என்ன செய்வாங்க? ஆமனு அஜ்மஊன், அனைவரும் ஈமான் கொண்டு விடுவார்கள், அனைவரும் நம்பிக்கை கொள்வார்கள். அந்த நம்பிக்கை பயனளிக்குமா? அந்த நம்பிக்கை பயனளிக்காது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை தான் ஓதினாங்க. எந்த வசனம்? இப்போ நான் உங்களுக்கு ஓதி காட்டிய ஆறாவது அத்தியாயத்துடைய 158 வசனத்தை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதினான். எனவே அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா, சில அத்தாட்சிகள் வரும்போது அவர்களுடைய ஈமான் பயனளிக்காது என்று? அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னது என்னது? சூரியன் மேற்கில் உதிப்பதை சொன்னார்கள். பண்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், சூரியன் எப்படி மேற்கில் உதிக்கும்
என்று நாம் கேட்க வேண்டியதில்லை. ஏன்? அதை எவன் கிழக்கில் உதிக்க செய்கிறானோ, அதற்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறானோ, அவன் தான் அதை நிகழ்த்தப் போகிறான். மனிதர்கள் அல்ல. அதை நிகழ்த்தப் போவது யார்? எவன் அதை இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அதை கிழக்கில் உதிக்க செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த ரப்புல் ஆலமீன் தான் அதை செய்ய போகிறான். அவனுக்கு அனைத்தும் மிக எளிதானதாகும். இனிமையான சகோதரர்களே, புகாரியில் நீங்க 4635 செய்தியிலும் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே செய்தியை சொல்கிறார்கள். என்ன? சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை மறுமை என்பது நிகழாது. அதை அது அப்படி உதிக்கின்ற போது மக்கள் அனைவரும் பார்ப்பார்கள், பார்க்கின்ற போது நம்பிக்கை கொள்வார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. இப்ப நாங்க நம்புறோம் என்று சொன்னா, நாங்க எந்த அடிப்படையில் நம்புறோம் சொல்லுங்க பாவம். சூரியன் மேற்கில் உதிப்பதை நாம் நம்புகிறோம், எந்த அடிப்படையில் நம்புறோம்? குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அது ஒரு மறைவான விஷயமாக இருக்கிறது, அதை நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கைக்கு தான் பயன் இருக்குது. ஈமான் என்றால் இதுதான், யுஃமினூன பில்-கைப். அதை வந்து நேரடியாக கண்களால் பார்த்த பிறகு அது நம்பிக்கையாது? அது நம்பிக்கை இல்லை. அதை அனைவரும் நேரடியாக பார்த்து விட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு பரீட்சையும் சோதனையும் அதில் கிடையாது. அதற்கு பிறகு என்ன செய்யாது? அவருடைய ஈமான் பயனளிக்காது என்பதை குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற நேர்மையான சகோதரர் முஸ்லீம்ல நீங்க பாருங்க, 7165 செய்தி, அபு மூஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கின்ற செய்தி, இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்ஸுது யதஹு பில்லைல், அல்லாஹு தஆலா அவனது கரத்தை இரவில் என்ன செய்கிறான்? அதை விரித்தே வைத்திருக்கிறான். இரவில் விரித்து வைத்திருக்கிறான். எதற்காக? எதற்காக ரப்புல் ஆலமீன் விரித்து வைத்திருக்கிறான் என்றால், பகலில் பாவம் செய்கிறார்களே அவர்கள், அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக. பகலில் பாவம் செய்பவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக அவன் தனது கரத்தை இரவில் விரித்தே வைத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அவன் பேரருளாளனாக இருக்கிறான். நினைச்சு பாருங்க, மனிதன் இரவு பாடா பாவத்தில் இருக்கிறான், அநியாயத்தில் இருக்கிறான். சுபஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் மன்னிப்பிற்காக வாயில்களை திறந்தே வைத்திருக்கிறான், தனது கரத்தை விரித்தே வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பகல் முழுவதும் அவனுடைய கை விரித்தே வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? இரவில் பாவம் செய்பவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக. நேர்மையான சகோதரர்களே, இவ்வளவு சந்தர்ப்பங்கள், அவகாசங்கள் வழங்கப்பட்டும் ஒருவன் தௌபா செய்து மீளவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன். அல்லாஹ் சொல்கிறான், வமல்லம் யதுப் ஃஉலாயிக ஹுமுல் வாலிமூன், இவர்கள் தௌபா செய்யவில்லையோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று சொல்றானே. இவ்வளவு சந்தர்ப்பங்கள், அவகாசங்கள் வழங்கப்பட்டும் அவர்கள் தௌபா செய்து மீளவில்லை என்றால் அவர்களிட வேறு அநியாயக்காரர்கள் இருக்க முடியாது. ரசூல் நாங்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எது சொல்லுங்க? அல்லாஹு தஆலா இரவிலும் பகலிலும் தனது கரத்தை விரித்தே வைத்திருப்பானே. இது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எதுவரை தெரியுமா? ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை அந்த தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பின் வாயில் திறக்கப்பட்டே இருக்கும். எப்ப சூரியன் மேற்கில் உதிக்குமோ என்ன செய்யப்படும்? தௌபாவுடைய வாயில் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அடைக்கப்படும். எங்களுக்கு தெரியும், தௌபாவுடைய வாயில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அடைக்கப்படுகின்ற இடம் எது? அது எது? மௌத், மரணம். அவனுடைய அந்த உயிர் பிரிகின்ற அந்த கடைசி நொடிகள், கடைசி சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்படும்? அந்த வாயில் அடைக்கப்படும். அவன் சொர்க்கத்தை பார்ப்பான், நரகத்தை பார்ப்பான், மலக்குகள் இறங்கி வருவார்கள், அனைத்தையும் காணுவான். அதெல்லாம் கண்ட அது மறைவான நம்பிக்கை இல்லை, நேரடியாக கண்டு விட்டான். நேரடியாக கண்ட பிறகு ஏற்றுக்கொள்வது யாருக்கு என்ன, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதன் பிறகு அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஃபிரௌனிடம் அதுதான் கேட்கப்பட்டது. ஆல் ஆன் அல்லாஹ் கேட்கிறான், இப்போதா? இதுவரை நிராகரித்தாய், மறுத்தாய், அக்கிரமம் செய்தாய், அழிச்சாட்டியம் செய்தாய், இப்போதான் அல்லாஹ் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அது போன்று ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தௌபாவுடைய வாயில் எப்போது அடைக்கப்படும்? எப்போது சூரியன் எப்போது மேற்கில் உதிக்குமோ அந்த வாயில் அடைக்கப்பட்டு விடும். அதற்கு பிறகு ஈமான் பயன் தர மாட்டாது, தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதை பார்த்து செய்யப்படுகின்ற நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.
அதே போன்று முஸ்லீம் இன்னொரு செய்தியை பார்க்கலாம். 7036 செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், மன் தாப கபல் அன் தத்லு அஷ்ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா தாபல்லாஹு அலைஹி, யார் சூரியன் மேற்கில் உதிப்பதற்கு முன்னால் தௌபா செய்வாரோ அவருடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் அவருடைய தௌபா அங்கீகரிக்கப்படும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதே கருத்தை தரக்கூடிய பல செய்திகள், புகாரில 6506 செய்தியிலும் இதே கருத்து இடம்பெறுகிறது. அதே போல நாம் சொன்ன முஸ்லீம் 417 செய்தி, மூன்று விஷயங்கள் வெளிப்பட்டால் ஈமான் செய்யாது பயனளிக்க மாட்டாது என்ற செய்தியை நாங்கள் படித்தோம். அதிலும் இந்த சூரியன் மேற்கில் உதித்தல் அதில் இடம்பெறுகிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகளில் முஸ்லீமுடைய 418 செய்தியை பாருங்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அபூதர்ரே, இந்த சூரியன் எங்கு செல்கிறது என்பதை நீர் அறிவீரா, இந்த சூரியன் எங்கு செல்கிறது என்பதை நீர் அறிவீரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சூரியன் இருக்கிறதே இது அதனுடைய இடத்தை நோக்கி அது வேகமாக அது ஓடுகிறது, அந்த இடம் தஹத்தல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் தான் அந்த இடம், அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் சென்று அது அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது, அது சஜிதா செய்கிறது. இப்படியே என்ன செய்யும், இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா என்ன சொல்வான், அதை மறுபடியும் உதிக்குமாறு மீளுமாறு அல்லாஹ் சொல்வான். இப்படியே என்ன செய்யும், இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும், இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் அருமையான சகோதரர்களே, ஒரு நாள் எப்படி நிகழும் என்று சொன்னால், இப்படி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் அது சுஜூத் செய்து பிறகு ரப்புல் ஆலமீன் சொல்வான், நீ மேற்கில் உதிப்பாயாக என்று அல்லாஹு தஆலா சூரியனுக்கு கட்டளையிடுவான். அப்போது அது மேற்கிலே உதிக்கும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது நிகழ்ந்து விட்டால் எவருடைய ஈமானும் பயனளிக்காது, எவருடைய ஈமானும் பயனளிக்க மாட்டாது. இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீம்ல 418 செய்தியாக பார்க்கலாம். புகாரியுடைய ஒரு ரிவாயத்தில் இடம்பெறுகிறது, 7424 செய்தி. அந்த செய்தியில ஒரு நாள் நான் மஸ்ஜிதுக்கு நுழைகிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள், அந்த நேரத்திலே சூரியன் மறைகிறது, சூரியன் மறைந்த சந்தர்ப்பம். அப்போது என்னிடம் கேட்கிறார்கள், அபூதர்ரே, இந்த சூரியன் எங்கு செல்கிறது என்பதை நீர் அறிவீரா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது ரப்பிடம் செல்கிறது அனுமதி கேட்பதற்காக, எதற்கு, சுஜூத் செய்து அனுமதி கேட்பதற்காக, உதிப்பதற்கு ரப்பிடம் அனுமதி கேட்பதற்காக போய் ரப்பிடம் சுஜூத் செய்கிறது. அல்லாஹு தஆலா அதற்கு அனுமதி வழங்குகிறான். எப்போது அல்லாஹு தஆலா அதற்கு சொல்வானோ, நீ எப்படி வந்தாயோ அதுபோன்று மறுபடியும் திரும்பி செல் என்று, மேற்கிலிருந்து அது செல்கிறது, மறுபடியும் என்ன செய், அப்படியே திரும்பி செல் என்று சொன்னால் அது மேற்கிலே உதிக்க ஆரம்பிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருடைய ஈமானும் பயனளிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே ஓதி காட்டிய வசனம், வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகரின் லஹா தாலிக தக்தீருல் அஸீஸில் அலீம், அதாவது இன்னும் அவர்களுக்கு இந்த அத்தாட்சியாக, பெரும் அத்தாட்சியாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் தன் வரையறைக்குள் அதை செய்கிறது, அது சென்று ஓடிக்கொண்டு தஜ்ரி சென்று கொண்டிருக்கிறது, அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது இந்த நிகழ்த்தக்கூடியவன் யார், யாவற்றை மிகைத்தவன், பேராற்றல் மிக்கவன், யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் அதை விதித்திருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான செய்திகளை சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து நமது பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளாது, இது நமது பகுத்தறிவுக்கு பொருந்தவில்லை, இப்படி யாராவது சொல்வாங்கன்னு சொன்னா அவங்க யாரு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை நிராகரித்தவர்கள். நறுமையான சகோதரர்களே, நமக்கு எவன் பகுத்தறிவை வழங்கிறானோ அவன்தான் வஹை குர்ஆனையும் சுன்னாவையும் அவன் தான் இறக்கி வைத்தான். எனவே நமது பகுத்தறிவா அவனுடைய வஹையா என்று சொன்னால், வஹை, வஹைக்கு தான் முன்னுரிமை. நாம் இவற்றையெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொன்றும் நிகழ்ந்தே தீரும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது 10வது அத்தியாயம் 39வது வசனத்திலே சொல்கிறான், பல் கல்லபு பிமாலம் யுஹீது பி இல்மி வலம்மா யத்திஹிம் தஅவீலு,
அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் அவருடைய அறிவால் அறிந்து கொள்ள முடியாத இயலாததை அதன் விளக்கம் அவர்களுக்கு எட்டாத நிலையில் அவங்க அதை பொய் என்று கூறுகிறார்கள். இது நமது சிந்தனைக்கு படல, இது நமது சிந்தனைக்கு புலப்படல், நமது பகுத்தறிவுக்கு புலப்படல் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், அதை பொய் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இவர்கள் இந்த பொய்யர்களுக்கு நாம் என்ன செய்வோம், தண்டனையைத்தான் வைத்திருக்கிறோம். இவருடைய முடிவு அந்த மோசமான முடிவாக இந்த அநியாயக்காரருடைய முடிவு இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நமக்கு சூரியன் எப்படி சுஜூத் செய்யும், சூரியன் எப்படி அரசுக்கீழ போகும், இப்படி வந்து நாம் சிந்திக்க கூடாது. இதெல்லாம் சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன். அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்கன்னா அல்லாஹுடைய அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை செய்தியை சொல்கிறார்கள். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சுபஹான் அல்லாஹ், 22வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த். நீங்கள் பார்க்கவில்லையா, எதை, இந்த வானங்களிலே உள்ளவைகள், பூமியிலே உள்ளவைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், ஏனைய உயிரினங்கள், மனிதர்களில் அதிகமானவர்கள் சுஜூத் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வானங்களிலே பூமியில் உள்ளவைகள், குர்ஆனுடைய வசனம், சூரியன் எப்படி சுஜூத் செய்து, சந்திரன் எப்படி சுஜூத் செய்து, நட்சத்திரங்கள் எப்படி சுஜூத் செய்து, மலைகள் எப்படி சுஜூத் செய்கின்றன, மரங்கள் எப்படி, இதெல்லாம் நமக்கு தெரியாது, புலப்படல, இப்படி சொல்லலாமா? ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். மற்றொரு இடத்துல நீங்க குர்ஆன்ல பாருங்க, 17வது அத்தியாயம் 44வது வசனத்திலே சொல்கிறான், வலாகின் லா தஃபஹூன தஸ்பீஹஹும், இந்த வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அந்த தஸ்பீஹை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, உங்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சூரியன் சுஜூத் செய்தா அது நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாது, சந்திரன் சுஜூத் செய்தா அது நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாது, நட்சத்திரங்கள் சுஜூத் செய்கின்றனவா அது நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்லுதா அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களா அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா இது வஹை, அல்லாஹ்வுடைய வஹையாக இருக்கிறது, இவற்றை முழுமையாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க நறுமையான சகோதரர்களே, ஒரு பெரும் அத்தாட்சி தான் இது. நாங்க இப்ப சொன்ன இந்த பெரும் அடையாளங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சொல்லப்பட்ட பெரும் அடையாளங்களுக்கும் இந்த சூரியன் மேற்கில் உதித்தல் என்ற அடையாளத்திலும் உள்ள ஒரு பெரிய ஒரு வேறுபாடு நாங்க என்ன பார்க்கிறோம்டா, எப்ப சூரியன் மேற்கில் உதிக்குதோ அப்ப என்ன செய்யாது, ஈமான் பயனளிக்க மாட்டாது. இந்த அடையாளத்தோட தொடர்புபடித்தான் தனியாக இதை சொல்றாங்க. நாங்க ஆரம்பத்தில் பார்த்த அடையாளம் மூன்று, அந்த மூன்றும் நிகழ்ந்து விட்டால், மூன்றுன்னா இதுல கடைசியானது என்ன, சூரியன் மேற்கில் உதித்தல், அது உதித்து விட்டால் தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நன்மைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஏன், அது அவ்வளவு ஒரு பெரும் அடையாளமாக அனைவரும் அதை பார்ப்பார்கள், உலகமே அதை பார்க்கும். அப்படி பார்க்கின்ற போது அவர்களுக்கு அது அவர்களுடைய கண்களுக்கு நிதர்சனமாக வெளிப்படையாக தெரியும். அதன் பிறகு அவங்க நம்பிக்கை கொண்டு எந்த பயனும் இல்லை. அல்லாஹு தஆலா எதை எதிர்பார்க்கிறான், நான் சொன்னேன் என்பதற்காக நீங்கள் நம்பினீர்களா, எனது தூதர் சொன்னார்கள் என்பதற்காக நீங்கள் நம்பினீர்களா, அல்லது வெறுமனை உட கண்களால் பார்த்து நம்பினா, அது என்னது, அது எந்த பரீட்சையும் இல்லை, சோதனையும் இல்லை அதில். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அது ஒரு பெரும் நிகழ்வாக, அது ஒரு பெரும் நிகழ்வாக ரசூல் ஒரு ஹதீஸில் நீங்க பார்க்கலாம், இந்த அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளில் முதல் நிகழ்வாக இது வருகிறது. எது, சூரியன் மேற்கில் உதித்தல். இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்வாங்க, வானத்தில் நடக்கக்கூடிய அந்த நெருங்கிவிட்ட மறுமையின் பெரும் அடையாளங்கள்ல முதலாவது இதுதான், சூரியன் மேற்கில் உதித்தல் தான். அதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் என்னது, பூமியில் நிகழக்கூடிய விஷயங்கள். அந்த அடிப்படையில் அதற்கு விளக்கம் சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே இறுதியாக 10வதாக உள்ள விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு வந்து யமன்ல இருந்து என்ன செய்யும், அந்த நெருப்பு அது வெளிப்படும், யமன்ல இருந்து வெளிப்பட்டு அது மக்களை என்ன செய்யும் என்று சொன்னால், மஹ்ஷரை நோக்கி அது விரட்டும். யமன்ல இருந்து வெளிப்படுகின்ற ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு என்ன செய்யும் என்று சொன்னால், மக்களை மஹ்ஷரை நோக்கி விரட்டும் என்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள். இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்கள்ல முஸ்லீம்ல 7467வது செய்தி. நாங்க இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 அடையாளங்களை சொல்றாங்க. அதுல சொல்லுகின்ற போது அதில் சொல்கிறார்கள், வ ஆஹிரு தாலிக, அதில் கடைசியானது,
அதில் இறுதியானது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நாரும் ஒரு நெருப்பு என்று செய்யும், தஹ்ருஜு மினல் யமன், யமனிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு நெருப்பு அது, தத்ருது நாச இலா மஹ்ஷரிஹிம், அது மக்களை மஹ்ஷரை நோக்கி விரட்டும். அதை யாரும் அணைக்கல முடியாது, என்ன செய்யாது, இந்த நெருப்பு அணைப்பு மண்டலம் அவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, முயற்சிக்க முடியாது, அது மக்களை மஹ்ஷரை நோக்கி விரட்டும் என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம், முஸ்லீம்ல பார்க்கிறோம். அதே போன்று பாருங்க, அகமதுடைய ஒரு ரிவாயத்து 5376 செய்தி, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இறுதி காலத்தில் வெளிப்படுகின்ற அந்த நெருப்பு ஹத்ரமௌத்திலிருந்து வெளிப்படும். ஹத்ரமௌத் என்பது யமனுடைய ஒரு நகரம், யமன் பொதுவாக சொல்றாங்க, அதுல குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க, சொல்கிறார்கள் ஹத்ரமௌத்திலிருந்து அது வெளிப்படும், அல்லது ஹத்ரமௌத்துடைய அந்த கடல் பகுதியிலிருந்து அது வெளிப்படும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அது மறுமைக்கு முன்னால் அது நிகழும். இப்படி சொன்ன சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லாம், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எதை எமக்கு கட்டளையிடுகிறீர்கள், ஃபமாதா தஅமுருனா, எதை நீங்க ஏவறீங்க என்று கேட்கும்போது சொன்னார்கள், அலைக்கும் பிஷாம் என்று சொன்னார்கள். நீங்க ஷாம், ஷாமைத்தான் பற்றி பிடித்துக்கொள், ஷாம்ல தான் இருக்க வேண்டும், ஷாம தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்று யுத்த பூமியாக இருக்குது, இன்று ஷாம் எப்படி இருக்குது, ஒரு யுத்த பூமியாக இருக்கிறது. அந்த ஷாமில் மக்கள் நிம்மதியற்று இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அது போன்று ஷாம் தான் என்ன செய்யும், அபயம் அளிக்கக்கூடியதாக, அதே போன்று மூமின்களுக்கு நிம்மதியான இடமாக அந்த ஷாம் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஷாமைத்தான் என்ன செஞ்சாங்க, வசியத்து செய்தார்கள், ஷாமிலே நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், இந்த செய்தியிலே பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே இறுதியான அடையாளமாக இந்த ஹதீஸ்களில் நாம் பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால், 10வது அடையாளமாக யமனில் இருந்து சில ஹதீஸ்கள் அது நின்று வருகிறது, ஹவரமௌத்துன்னு வருது, எல்லாம் அந்த யமனில் உள்ள பகுதிகள் தான், யமனில் ஊர்கள், அதிலிருந்து என்ன செய்யும், ஒரு நெருப்பு மக்களை விரட்டும், எதை நோக்கி விரட்டும், மக்களை மஹ்ஷரை நோக்கி விரட்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வகுப்பில் நாம் 10 அடையாளங்கள், இந்த பெரும் அடையாளங்களை இந்த வகுப்புகளில் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம், விளக்கினோம் இன்ஷா அல்லாஹ். இது தொடர்பாக இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன, அந்த செய்திகள் வேறு வேறு தலைப்புகளில், அந்த செய்திகள் உங்களுக்கு சில வரக்கூடிய வகுப்புகளில் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.